श्रुति स्मृतिन न्याय शतैर निषिद्धे दृश्येत्र यस्वात्ममतिं करोति उपैति दुःखोपरि दुःखजातं निषिद्धकर्ता स मलिम्लुचो यथा। श्रुति एन्ने स्मृति एन्ने युक्ति एन्ने நூத்துக்கணக்கான ஸ்ருதி வாக்கியம் ஸ்மிருதி வாக்கியம் யுக்தி எல்லாம் இங்க இருக்கு. என்ன சொல்றது, நேதி நேதி பிரம்மஸ்வரூபத்தை காட்டணும், வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறது. மேகநானாஸ்தி கிஞ்சன நாத்திர காச்சனபிதாஸ்தி. இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் உலகத்துல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா பிரம்மம்னு பதில். பிரம்மத்தை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை, இருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோமே தவிர்த்து அதெல்லாம் இல்லைன்னு ஸ்ருதி சொல்றது. இதே விஷயத்தான் ஸ்மிருதியும் சொல்றது. ஸ்மிருதி எப்படி சொல்றது, ஸ்ருதியை அனுசரிச்சு சொல்லிருக்கக்கூடியது எல்லா ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி நாம வந்து யுக்திகள் சில இதை காமிச்சோம், பஞ்சகோஷத்தை எப்படி விவேச்சனம் பண்ணி பஞ்சகோஷத்தை காட்டிலும் தனிப்படுத்தி ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுன்னு. இங்க நாம ஆத்மாவை பஞ்சகோஷங்கள்லேருந்து பிரிச்சு தெரிஞ்சுக்கிற பரியந்தம் பஞ்சகோஷங்கிறது வேற தான்கிறது வேற அப்படின்னு ரெண்டு இருந்தது. ஆனா எப்போ இது தெரிஞ்சு போயிடுதோ அப்ப பஞ்சகோஷங்கிறதே ஒண்ணு தனியா இல்லையே அப்படின்னு வரும். மண்ணு வேற பானை வேற அப்படிங்கிறத மண்ணும் தெரியுறது பானையும் தெரியுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற சமயத்துலதான் மண்ணு மாத்திரம்தான் தெரியுறது பானையே தெரியலன்னு சொன்னா அப்ப எப்படி வேற இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா? அத போல ஆத்மஸ்வரூபத்தை எவன் ஸ்திரமாக தெரிஞ்சுக்கிறானோ அந்த அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி யுக்தி எல்லாம் சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த அப்பேற்பட்ட ஞானம் வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை மறந்து போய் மறுபடியும் திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த தேகாதிகள்ல நான் அப்படிங்கிற ஒரு புத்தியை அவன் பண்ணினானே ஆனால் எஸ் ஆத்ம மதிங் கரோதி. மறுபடியும் நீ யாருப்பா, நான் தான் இவன், என் பேர் தெரியாத அவனுக்கு அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க. அதே தேகத்துல ஆத்ம புத்தியோட இருந்தானே ஆனால் அப்ப என்ன ஆகும்னு கேட்டா உபயிதி துக்கோபரி துக்க ஜாத்தம். அவனுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டே இருக்குமா, ஒரு துக்கத்துக்கு மேல இன்னொரு துக்கம், ஒரு துக்கம் வந்தது போச்சு அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, மறுபடியும் வேற ஒண்ணு வந்துடும், புதுசா முளைச்சு முளைச்சு வந்துட்டே இருக்கும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஏன் அப்படி, என்ன தப்பு பண்ணாமா இவன், என்ன தப்பு பண்ணானா, இவனுக்கு எந்த ஞானம் கிடைச்சதோ அந்த ஞானத்தை கவனக்குறவால கோட்டை விட்டுட்டானே, அது இவனை விட்டு விலகி போயிடுத்து. அதனால மறுபடியும் இவன் இதுலயே வந்துட்டான். வந்துட்டான்னா இவனுடைய அந்த மகதி வினஷ்டிஹி உபனிஷத்து சொல்றது நச்சேதிஹா வேதீன் மகதி வினஷ்டிஹி. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காம இருந்துட்டானே ஆனால் அவனுக்கு ரொம்ப பெரிய நஷ்டமா. என்ன நஷ்டம் வந்ததுன்னா இவனுடைய இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கணும் அப்படின்னு கேட்டா கணக்கு பண்ணி இத்தனைன்னு சொல்றதுக்கு இல்லை, அனந்த கோடி ஜென்மா எடுக்க முடியாது, இருந்துட்டே இருக்கும். அதாவது ஞானம் இல்லைன்னு சொன்னா மறுபடியும் வந்துட்டே இருக்கும். இவனை எப்படி சொன்னா ஒரு நிஷித்தகர்த்தா, ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டால் அந்த தப்பான காரியத்துக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இருக்கு, பலம், அதுதான் பலம், அது துக்கம். அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு மேலும் மேலும் அவன் அதே தப்பான காரியமே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், இப்படி எல்லாம் வரும் சில சமயத்துல. ஒரு தப்பான காரியத்தை பண்ணிவிட்டான்னு வச்சுங்களேன், அந்த ஒரு தப்புக்கு மாத்திரம் தண்டனை கொடுத்தா நியாயமா போர்மானது. ஆனா இவன் என்ன பண்ணுவான், அந்த தப்ப மறைக்கிறதுக்காக அதுல இருந்து தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேற ஒரு பொய்யோகையோ ஏதாவது இன்னொரு தப்பு காரியம் பண்ணுவான். இப்படியாக அந்த தப்பு காரியத்தை இவனை மாட்ட வைக்கும், அப்போ இன்னொரு புதுசு புதுசா பண்ணிட்டு இருப்பான். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், முன்னாடி ஒரே ஒரு தப்பு காரியம் பண்ணியிருந்தது அதோடு நிறுத்திருந்தான்னா ஒரு தண்டனையோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இவன் அப்படி இல்லை, அதுல இருந்து தப்பிக்கிறேன்னு நினைச்சுண்டு வேற புதுசு புதுசா பண்ண ஆரம்பிச்சுட்டான். புதுசு புதுசா பண்ணினா அப்ப அதுக்கு தகுந்தா போல தண்டனையும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும் இல்லையா. இதுதான் துக்கோபரி துக்க ஜாதம். தவறுதெல்லாம் தெரியாதனமா இந்த மாதிரி அவனே ஏற்படுத்தி விடுறான் இல்லையா.
அத மாதிரி அதான் சொல்றார் நிஷித்த கர்த்தா மலிம்லுச்சஹா யதா. மலிம்லுச்சஹனா பாபி, தப்பான காரியம் பண்ணினவன். நிஷித்தத்தை நிஷித்தமான காரியத்தை தான் பாபம்னு சொல்லுவோம். அந்த பாபத்தை பண்ணினவன் மலிம்லுச்சஹனா, அவனுடைய அந்தகரணமே கெட்டு போயிருக்கு, கெட்ட புத்தி உடையவன். ஒரு தப்பு பண்ணிட்டு மேல மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான், அதுக்கு தகுந்தா போல அவனுக்கு தண்டனைகள் நிறைய வந்துட்டே இருக்கும். அத போல இவனுக்கும் ஆயிடும். அப்படின்னா என்ன, இவன் மறுபடியும் மறுபடியும் ஜென்மாவை எடுத்துட்டே இருக்க வேண்டியதாக ஆயிடும். போரும் ஜென்மா இதோட முடிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைச்சவனுக்கு அவனுக்கு விபரீதமான பலம் வந்துவிடும். இதைத்தான் இங்க சொல்றது. அதனால என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த திருஷ்யத்துல நாம வந்து விழப்படாது. ஞானம் வந்ததுக்கு பிறகு ஞானம் வராத அந்த நிலைக்கு மறுபடி திரும்பிடப்படாது. வந்த ஞானத்தை காப்பாத்தி வச்சுக்கணும், மறந்து விடுத்து அப்படின்னு சொல்லப்படாது. அதுதான் அது ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றோம்.